ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிப்பீட் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க தமிழ் என்ன பார்த்துருப்பீங்க, நம்ம ஒர்க் பண்ண ஒரு ஆல்பம் ஷீட்டை எப்படி ஒரு 3D டைப்ல ஒரு போட்டோ புக் ஆல்பமா கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது ஒரு டெம்ப்ளேட் தான், PSD டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போறோம். அந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வரும். இந்த மாதிரி இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க, இதுதான் டெம்ப்ளேட். நம்ம இதான் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒன் கிளிக் தான், நீங்கள் ஒன் கிளிக் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு 3D டைப்பில் ஒரு இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நான் இதை ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் வித்து கொடுத்து ஃபோட்டோஷாப்புக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் எப்படி நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அவுட்டோர் யூஸ் பண்ண ஒரு சிங்கிள் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்தும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரு ஆல்பம் ஷீட், ஒரு 1236 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்பம் ஷீட்டையே நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் இப்போ ரெண்டுமே யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேயரில் இந்த பக்கம் பாருங்கள், லேயரில் ரைட் சைடில் மேலே பாருங்கள், பிளேஸ் யுவர் இந்த பக்கம் லேயரில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் யுவர் டிசைன் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கலாம், கீழே உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் பேஜ் 1 பேஜ் 2 இருக்குது. இந்த பேஜ் 1ன்றது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆஃப் பேஜ். பேஜ் 2 இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரைட் சைடில் இருக்கிற ஒரு ஆஃப் பேஜ். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஒரு ஃபைல் மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும் மவுஸில். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், அதாவது ஒரு ஷீட் உனக்கு நியூவாக ஒரு ஷீட்டு ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே நம்ம என்ன ஃபோட்டோ ஆட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டு இமேஜ் தனியாக வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 1236 ஒரு ஷீட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்து கொடுத்து ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபோட்டோ அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஒரு ஷீட்டில் ட்ரா பண்ண போகிறேன். இதோட சைஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஓகேன்னு தோணுது. ஃபோட்டோஸ் இதில் செட் பண்ணிவிட்டு இதை நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். கீபோர்டில் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நான் சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த PSD டெம்ப்ளேட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ண அந்த சீட்டு வந்து கரெக்டாக அதில் உட்காந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு ஆல்பமே நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள், 3D டைப்பில். இப்போ நம்ம அடுத்தது இந்த பக்கம் ஒரு ஆப்செட் பண்ணலாம். இப்போ பேஜ் 2 இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு ஷீட் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வைத்து கொடுத்து ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோவையும் அப்படியே ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். நான் கரெக்டாக செட் பண்ணி இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுறது கண்ட்ரோல் எஸ் கொடுத்து பண்ணலாம், இல்லை மேலே ஃபைலில் வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள் கண்ட்ரோல் எஸ் சேவ்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ நம்ம ஷீட்டுக்கு போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக நமக்கு வந்து ஒரு 3D டைப்பில் ஒரு ஃபோட்டோ புக் ஆல்பம். நம்மளுடைய தம்ப்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆஃப் ஷீட்டாக எடுத்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்பமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். 1236 சைஸை வந்து எப்படி இதில் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஜ் 1 ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே செட் பண்ணியிருக்க இந்த ஷீட் அப்படியே இருக்குது. இப்போ இதுக்குள்ளே
இப்போ என்கிட்ட 1236 சைஸ் ஷீட் இருக்கு. இதை நான் ஃபோட்டோஷாப்புக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இதை அப்படியே ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட சைஸை நான் வந்து சின்னது பண்ணி கரெக்டாக எனக்கு இதில் எந்த அளவுக்கு தெரியணுமோ அதை நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஓகே, நான் அப்படியே சேவ் கொடுத்துட்டேன். ஃபைலில் வந்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்டு அதனால் காட்டினேன். இப்போ திரும்ப இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பேஜ் 2 திரும்ப நம்ம அந்த சீட்டை ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். இதை நம்ம திரும்ப சேவ் பண்ணிக்கலாம். 3D டைப்பில் ஒரு ஃபோட்டோ புக் ஆல்பம் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.